ஹாய் சேலக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, காப்பிரைட் கிளைம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காப்பிரைட் கிளைம் ஆனால் என்ன ஆகும், காப்பிரைட் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகாது. நீங்கள் வந்துட்டு இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, காப்பிரைட் கிளைம் ஆயிருந்துச்சு அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவல் ஆகாது. அப்படி மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூ வராது. ரெவன்யூனா, ரெவன்யூ அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டு, அது பேர் தான் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி கிளைம் ஆயிடுச்சு, மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு நம்மளோட வீடியோவுக்கு வர ரெவன்யூலேருந்து பாதி அவங்க எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஃபுல்லாமே எடுத்துக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து டெலீட் பண்ணவும் அவசியம் இல்லை, எனக்கு காப்பிரைட் கிளைம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் காப்பிரைட் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே வீடியோ டெலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் அப்படி தான் யோசித்தேன், ஆனால் அது அப்படி இல்லை. வீடியோ நீங்கள் டெலீட் பண்ண வேண்டாம், டெலீட் பண்ணினீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறையா போயிருக்காங்க, வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அதில் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே டவுன் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அதனால் நீங்கள் வந்து டெலீட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனோம்னா அங்கே சில பல விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். ஓகே, யூடியூப் ஸ்டூடியோன்ஸ் டைப் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த வீடியோ இருக்கோ அந்த வீடியோ காப்பிரைட்டுன்னு காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சி டீட்டெயில்ஸ்ன்னு கேட்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. பாருங்கள் சைடில் நான் எந்த வீடியோ வந்துட்டு எனக்கு காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கு, எந்த பார்ட் கிளைம் ஆகிருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்குது. நம்ம அந்த பார்ட்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். சைடில் வந்து செலக்ட் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இதில் வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க, டைப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த பார்ட் வந்து நம்ம காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கோம் அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த பார்ட் வந்து அதில் இருக்காது. இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சாங் வச்சுக்கலாம். யூடியூப்லேயே சாங்ஸ் இருக்கும், அந்த சாங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எதுக்கு எந்த இட கிளைம் ஆகிருக்கோம் அதை வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் எதுவுமே கேட்காது. அந்த மாதிரி நம்ம மியூட் பண்ணிக்கலாம், இல்லை சாங் போட்டுக்கலாம், இல்லை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாங் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன், வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இதுதான் அதோட சாங். நீ அங்கே சாங்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடும். இதில் எந்த மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடுன்னு கேட்கும், நீங்கள் ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே வந்து நமக்கு எதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த மியூசிக் வந்து செட் ஆயிரும். அப்படி நீங்கள் வேறு மியூசிக் மாற்றணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்களா ரிமூவல்னு இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவல் ஆயிரும். அவ்வளோதான், இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து இங்கே செக்கிங்னு வருது, அது வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நான் அப்படின்றத காமிக்கும். அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம இது மாத்திரனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் போடுற விஷயம் வந்துட்டு அந்த எந்த இது வந்து காப்பிரைட் கிளைமாக இருக்கோ அது மட்டும்தான், அந்த பார்ட் மட்டும்தான். நம்ம மியூசிக் சேஞ்ச் பண்ணால் மியூசிக் சேஞ்ச் ஆகும், இல்லை அப்படின்னா மியூட் பண்ணிட்டோம்னா எதுவுமே கேட்காது. ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ அந்த வீடியோவில் அந்த டியூரேஷன் மட்டும் இருக்காது. ஸோ அதே அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதனால் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரவே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வீடியோ டெலீட் பண்ணாமல். டெலீட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு நான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்றத
நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச்.